வணக்கம். நான் சந்திரு, சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் முதன்மை பயிற்றுனர். இன்றைய இந்த நிகழ்வில் நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னா, நேற்று நம்ம பேசிய அதனுடைய தொடர்ச்சியாக, அதாவது இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனோட சிலபஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நேற்று வந்து வரலாறு, புவியியல், அரசியலமைப்பு சட்டம், அதுக்கப்புறம் அறிவியல் பற்றி கொஞ்சம் பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய தலைப்புகள் என்ன அப்படின்னா, சுற்றுச்சூழல், என்வரான்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். இப்போது இந்த பொது அறிவு தாளில் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது 2011 இந்த பாடத்திட்டம் மாற்றப்பட்ட பின்பு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பாடம் தான் சுற்றுச்சூழல், என்வரான்மெண்ட். ஸோ இப்போது இந்த என்வரான்மெண்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மூணு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து டெக்னிக்கல் பார்ட், இப்போ ஈகோசிஸ்டம்னா என்ன, ஈக்காலஜினா என்ன, கிளைமேட் சேஞ்சின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெக்னிக்கலாக படிக்கிற மாதிரியான விஷயங்கள், இது வந்து ஒரு பகுதி. அதுக்கப்புறம் இந்த என்வரான்மெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, என்வரான்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், ஒன்று வந்து நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ். இப்போ நேஷனல் ஆர்கனைசேஷன்னா நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், இந்த மாதிரி சுற்றுச்சூழல் சார்ந்த இந்திய அமைப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் சர்வதேச அமைப்புகள், இப்போ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ்னா லைக் இப்போ யுனைடட் நேஷன்ஸ் என்வரான்மெண்ட் ப்ரோக்ராம்னா என்ன, இப்போ ஐபிசிசி, இப்போ சமீபத்தில் ஐபிசிசி ரிப்போர்ட் வந்துச்சு, அதுவும் எல்லாருமே இப்போ உலகமே வந்து அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு, இப்போ ஐபிசிசினா என்ன, அதுக்கப்புறம் வந்து யுனைடட் நேஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சின் என்ன, அதாவது சுற்றுச்சூழல் சார்ந்த சர்வதேச ஒப்பந்தங்கள், முக்கியமான ஒப்பந்தங்கள் எல்லாமே வந்து இந்த பாடத்திட்டத்தில் இருக்குது. இது வந்து ஒரு பகுதி. அதுக்கடுத்து இன்னொன்று வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்வரான்மெண்டல் லெஜிஸ்லேஷன்ஸ், அதாவது நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல். இப்போ சர்வதேச அளவில் வந்து என்னென்ன ஒப்பந்தங்கள் இருக்குது அப்படிங்கிறது, என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் சுற்றுச்சூழல் சார்ந்த சட்டங்கள் என்னென்ன இருக்குது. இப்போ என்வரான்மெண்ட் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா, வாட்டர் பொல்யூஷன் ஆக்ட் இருக்குது, என்வரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்குது, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஆக்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதனுடைய ஒரு அடிப்படையான புரிதல் தான். ரொம்ப டெக்னிக்கலாக போய் ஒரு லாயர் தெரிஞ்சுக்கிற அளவுக்கெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே வந்து அடிப்படையான புரிதல் மட்டும்தான். இது அப்புறம் நடப்பு நிகழ்வுகள், பொதுவாக வந்து நடப்பு நிகழ்வுகள் வந்து, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்குமே ஒரு சவாலான விஷயம். ஏன் சவாலான விஷயம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து கடல் மாதிரி, இது வந்து எதை கேட்பாங்க எதை கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு கிளியர் கட்டான ஒரு கிளாசிஃபிகேஷன், ஒரு வரையறையே கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா புதுசாக படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்போவுமே ஒரு பதட்டத்தோடவே அணுகிற மாதிரியே இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நியூஸ் பேப்பர் படிங்கன்னு நம்ம சொல்லிடுறோம், ஒரு தேர்வு நடத்தக்கூடிய மாதத்திலேருந்து முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 15 மாதத்திற்கான அந்த நடப்பு நிகழ்வுகள் வந்து நீங்கள் படிச்சிருக்கேன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து நியூஸ் பேப்பரில் ஒரு நாளைக்கு வந்து 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி வரைக்கும் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவ்வளோலாம் தேவைப்படாது. இப்போ நடப்பு நிகழ்வுகளை எப்படி, சாரி, இதெல்லாம் தேவை இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து குறிப்பாக ஒரு விஷயத்தை பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா, பழைய, அதாவது இதுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட இந்த தேர்வு, குடிமைப்பணி தேர்வுக்கான பழைய தொகுப்பு இருக்கு இல்லைங்களா, கொஷின் பேங்க், அந்த கொஷின் பேங்கை எடுத்துகிட்டு ஒரு 10 தடவை திருப்பி திருப்பி பாருங்கள். ஸோ 10 தடவை திருப்பி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு, அதாவது ஒரு தெளிவான ஒரு இது கிடைக்கும், ஒரு பார்வை கிடைக்கும். எப்படி இருக்குன்னா, எந்த, அதாவது கரண்ட் அஃபேர்ஸில் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு 20 வருஷத்து கொஷின் பார்க்குறப்போ, இப்போ சயின்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கலாம், பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கலாம், என்வரான்மெண்டில் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலாம், எக்கனாமிக்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது எல்லாமே வந்து, அதாவது எப்படின்னா, எந்த டெப்த்தில் கேட்குறாங்க, என்ன பேட்டர்னில் கேட்குறாங்க, ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறாங்களா, ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் அதிகமாக கேட்குறாங்களா, 4 ஸ்டேட்மெண்ட்ஸா, 2 ஸ்டேட்மெண்ட்ஸா, ஸோ என்ன மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் திருப்பி திருப்பி பார்க்குற பட்சத்தில்தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிய வரும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் நாளைய விவாதத்தில் விரிவாக பார்க்கலாம். இது கூட வந்து இந்திய பொருளாதாரம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.